உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று ஒரு பெண் கூறிய போது இயேசு அதை பொருட்படுத்தவே இல்லையே. பேறு பெற்ற தாய் இயேசு போதித்து கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கிய பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரலெழுப்பி கூறினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்ற மரியாளின் இறைவாக்கு நிறைவேறுவதை இங்கு முதல் முறையாக காண்கிறோம். இதனை முன்னிறுத்தியே இயேசு அளிக்கும் பதிலும் அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அந்த பெண் கூறியது தவறு என்று இயேசு கூறவில்லை. தம்மை பெற்று வளர்க்காததால் மட்டுமல்ல, இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்ததாலும் மரியாள் மிகவும் பேறு பெற்றவர் என இயேசு புகழ்ந்திருக்கிறார். காலம் நிறைவேறிய போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வளமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். இவ்வாறு அனைத்தையும் தாங்கி நடத்தும் வார்த்தையான இறைவனையே தாழ்ச்சியால் தம் வயிற்றில் கருத்தாங்கும் பேறு பெற்றவர் மரியாள். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் என சக்கரியா இறைவாக்காக உரைத்தது மரியாள் இயேசுவை கருத்தாங்கியது பற்றியே என்பது தெளிவு. மரியாள் தம் நம்பிக்கையின் அடையாளத்தை எந்த சந்தேகத்தாலும் கரைபிடித்து கொள்ளாமல் கடவுளின் திருவுளத்துக்கு தம் கன்னிமையை முழுமையான கொடையாக அர்ப்பணித்தார். மரியாளின் நம்பிக்கையே அவரை மீட்பரின் தாய் ஆக்கியது. கிறிஸ்துவின் உடலை கருத்தாங்கியதை காட்டிலும் கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை கொண்டதால் மரியாள் மிகவும் பேறு பெற்றவராக விளங்குகிறார். இவ்வாறு தம் உடலிலும் உள்ளத்திலும் கன்னிமை பழுதுறாதவராக வாழ்ந்ததால்தான் மரியாளால் மானிட மகனாக தோன்றிய இறைமகன் இயேசுவை வளர்த்து ஆளாக்க முடிந்தது. ஆண்டவரையே தன் மகன் என்று அழைக்கும் பேறு பெற்றவர் மரியாளை தவிர வேறு யார்?